வேலை நேரத்தில் இந்த போன் வேற. மாப்ள ஹலோ. ஹலோ மாப்ள சொல்றா, ஒரு முக்கியமான விஷயம். ஐயால முக்கியமான விஷயம் சொல்லிட்டு கட் பண்றான். சரி, நம்மளே போடுவோம். ஹலோ, இதாண்டா பொட்ட பிள்ளைகிட்ட கடல போடக்கூடாதுங்கிறது. காசை செல்போன்லேயே உருவிடுறாளுங்களே, இப்போ என்ன பண்ணுறது? போறவில்லை, செந்தில் கடலில் நிறுத்தி ரீசார்ஜ் பண்ணிக்க வேண்டிதான். மாப்பிள, உன்னோட கஸ்டமர் வருதுடா. கஸ்டமர் இல்லடா, கஷ்டப்படுத்துறவர். ஒரு 100 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணி விடுறது? வோடா போனுக்கெல்லாம் நான் ரீசார்ஜ் பண்ணுறது இல்லை. என்ன மாப்பிள, இப்பதானே கட்டு கட்ட கார்டு வாங்கின, பண்ணி விட அண்ணனுக்கு. டேய் சும்மா இருடா, உனக்கு விஷயம் தெரியாது. என்ன தம்பி கஸ்டமர் கிட்ட போய் இப்படி கரரா பேசிட்டு இருக்காரு? நீங்க சொல்லுங்க தம்பி. அண்ணன் காசு எல்லாம் தரணும்னு சொல்றாருல மாப்பிள, பண்ணி விட பாவம். சரி, 100 ரூபாய்க்கு கார்டு கொடுங்க. இன்னும் 10 ரூபா கொடுங்க. 100க்கு மட்டும் பண்ணுங்க. கடைசியில அதுக்கு தான் பண்ணணும் தம்பி. அந்த 100க்கு இல்ல, 700க்கு மட்டும் பண்ணுங்க. அண்ணா குடுங்க கையா. எதுக்கு தம்பி? மாப்ள கிட்ட நல்லா தெளிவா பேசுறீங்க. நாங்கள ரொம்ப தெளிவா தான இருப்போம். தெளிவுதான். இந்த கார்டு எங்க? என்னது இது? ரீசார்ஜ் கார்டியா? நீ தான கேட்ட. எப்படி செய்யறது? தேய்ச்சு விடு. இல்ல தரையிலயா? கையால சொருடி விடுயா. கையால சொருடினா வருமா? ஐயோ சாமி, போறாளே. அப்பா கடை திறந்திருக்கான். என்ன மாப்பிள, நீங்க தான் இருக்கியா? ஆமா மாப்பிள. அப்புறம்டா மாப்பிள, சாப்பிட்டியா? அம்மா அப்பா எல்லாம் எப்படி இருக்காங்க? தங்கச்சி எப்படி இருக்கா? எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுடா. சரி, நீ எப்படி இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன். வீட்லயும் நல்லா தான் இருக்காங்க. நீ எதுக்கு வந்திருக்கேன்னு தெரியும். 1 ரூபாய் கடன் கிடையாது, கிளம்பு. என்ன மாப்பிள, ஏற்கனவே 3000 ரூபாய் பேலன்ஸ் இருக்கு, அதை எப்போ தருவேன்? மாப்பிள, நம்ம அப்படியே அப்பளே இருக்கோம். போதும், ஒரு 10 ரூபாய்க்கே ரீசார்ஜ் பண்ணி விடுறா. 5 பைசா கூட பண்ண முடியாது. அண்ணா ஜியோ ரீசார்ஜ் இருக்கா? மாட்டேங்கறானே. என்னமா? ஜியோ ரீசார்ஜ் பண்ணனும். வோடாஃபோன் கவர் பண்ணிர வேண்டியதா? எவ்வளவுக்கு? 199 ரூபாய். ஒரு மாசத்துக்கு? ஆமா. நம்பர்? 79 92 5 6 6. காடு ரீசார்ஜ் ஆயிடுச்சுன்னு வருது அண்ணா. அண்ணா போயிட்டு வரட்டுமா? சரி பா, பாப்பா ரொம்ப நல்ல அண்ணனே போய் சொல்றாரு. சீக்கிரமா ஏத்தப்பா, ஏற மாட்டேங்குது. எப்பா எனக்கு வேலை இருக்குப்பா. காடு ரீசார்ஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லுது. 100 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணா 3 ரூபாய் தான் கிடைக்கும். இருந்தாலும் 100 ரூபாய்க்கு பண்ணா 150 ரூபா நஷ்டம். சனியை முடிச்சவன் எப்போ வந்தாலும் ஏதாவது. அந்த தெய்வத்தை திட்டாரா? ஏண்டா என் உயிர் நண்பன் ஒரு 10 ரூபாய்க்கு என்ன நம்ப மாட்டேங்கிற. ஆனா இருந்தாலும் 110 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணி விட்டு போயிருக்கான். அவன் தான்டா என் தெய்வம். இது எப்படா நடந்துச்சு? ஊருக்கே கேட்கற மாதிரி கூவி கூவி நம்பரை சொல்லிட்டு இருந்தான் பாரு. அந்த கேப்ல ஏத்திட்டோம்ல. அப்போ என் துட்டு அது கட்டு. சரி மாப்ள, வரட்டுமா? எதுவும் பேசாத, எதுவா இருந்தாலும் ராத்திரி 7 மணிக்கு மேல செல்வ லாட்ஜ்ல பேசிக்கலாம். வரட்டுமா? என்ன மாப்ள, ஊருக்காரெல்லாம் உன் காசு ஆட்டையை போட்டு போறானுங்க. ஃப்ராடு பய. மதனி, என்ன மதனி ஹாஸ்பிடல் உள்ள இருந்து வரீங்க? வாங்க குழந்தைநாரே, அண்ணனுக்கு காய்ச்சல், அதான் ஹாஸ்பிடல்ல சேர்த்திருக்கோம். அட்மிட் பண்ணிருக்கா? எத்தனை நம்பர் ரூம்? 8 நம்பர் ரூம். அது சரி, நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்க? நான் மெடிக்கல்ல மருந்து வாங்க போறேன். அண்ணனை கொஞ்சம் பாத்துக்கயா. சேஜி மதனி, நான் பாத்துக்கிறேன். நீங்க போய் மருந்து வாங்கிட்டு வாங்க சீக்கிரமா. சரியா? என்னாச்சு இவருக்கு? போன வாரம் தானே ஒண்ணா உட்காந்து தண்ணி அடிச்சோம், அப்ப கூட சொல்லல. ஐயோ மருந்து மறந்துட்டோமே, சரி எடுத்துட்டு வந்துடலாம். வீர மாதிரி பேசின என் சிங்கத்தை படுக்க போட்டாங்களே. அண்ணா, அண்ணா, அண்ணா இருக்கு இருக்கு இருக்கு, உயிர் இருக்கு. தூங்குறார், தூங்கட்டும் தூங்கட்டும். மதுரை வர வரைக்கும் உட்காருவோம். என்ன இது இடிக்குது? ஆகா, சவாரிக்கு போனதில் சரக்கே மறந்துட்டோம். சரி, இது இங்கே இருக்கட்டும். பாவம் அண்ணன் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாரு. மதுரை வர்ற வரைக்கும் இங்கே வெயிட் பண்ணுவோம்.
என்ன மதனிய காணோம், என்ன பண்றது, போர் அடிக்குது. சரக்கு இருக்குது, சைடிஸ் இருக்குது, டம்ளர் இருக்குது, ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். அண்ணன் தம்பி என்னடா அவசரமான உள்ளோகத்தில். ஐயோ தண்ணி இல்லையா, என்ன பண்றது, காணுமே. ஆஹா, இதுவரைக்கும் தண்ணி கலந்து அடிச்சிருக்கோம், சோடா கலந்து அடிச்சிருக்கோம், எள்ளி கலந்து அடிச்சிருக்கோம், என்ன இல்லாம கலந்து அடிச்சிருக்கோம், குளுக்கோஸ் கலந்து அடிச்சது இல்லையே, அடிச்சிருவோம். உனக்கு வேற வாங்கிக்கலாம். தண்ணி பண்ணிட்டா சார், இந்த கடை தான் சார். நல்லா வெட்டுவானா? நல்லா வெட்டுவோம் சார். அப்பா முருகா, நல்லா யாவாரம் ஓடணும்ப்பா, நிறைய தலை விழுகணும்ப்ப, 12 மணிக்குல ஒரு 10 தலையாச்சும் வேணும், அப்பத்தே கோட்டுக்கிட்டு அடிக்க முடியும். வாங்க வாங்க வாங்க. என்ன கட்டிங் வேணும்? போலீஸ் கட்டிங். போலீஸ் கட்டிங்கா? பள்ளிடுவா. இந்த பக்கம் கொஞ்சம், இந்த பக்கம் கொஞ்சம், பின்னால கொஞ்சம், அங்க ஸ்டெப் வச்சு ஸ்டெப் வச்சு பண்ணிடுவா. வெட்டுறதுக்கு முன்னாடி நல்லா மசாஜ் பண்ணி விட்டுடுவா. ஆமா, அப்படி சும்மா நல்லா மசாஜ் பண்ணிடுவா. ஆமா, யாரு கண்டால நட்டுன்னு கடு. ஓகே சார், ஓகே சார், சிறப்பா பண்ணிடுவா சார். நல்லா மசாஜ் பண்ணணும். அட கொய்யால, நம்ம பாட்டுல மயங்கிட்டானா, அவளது நல்லாவா பாடணும். மசாஜ் பண்ண சொல்லி இப்ப தூங்கிட்டானே, யாருலயே தெரியலையே. யாரு பெத்த மகள? ஏ தம்பி, ஏ தம்பி, வெட்டியாச்சா? வெட்டியாச்சு, வெட்டியாச்சு, சொன்ன மாதிரி வெட்டியாச்சே. ரொம்ப பிரமாதம் ஐயா, ரொம்ப அற்புதமா இருக்கு. ஓகே சார். என்னோட இனி அந்த ஸ்டேஷன்ல இருக்கிற எல்லாருக்கும் நீ தான் கட் பண்ணணும். அங்க வரும்போது, அந்த பக்கம் வரும்போதெல்லாம் அங்க வந்து நீ என்ன பார்க்கணும். ஓகே, வரட்டுமா? ஆண்டவா, இது எந்த ஊரு? முடிவட்டாமே பணத்தை கொடுத்துட்டு போறானே, இவளுக்கு மூளை இருக்கா இல்லையா? இவனை எப்படி போலீஸ்ல சேர்த்தாங்க?
இதுல வேற எங்க ஆறு போகமா கேசல் பக்கமே போயிடக்கூடாது. 150 ரூபாய் கிடைச்சிருக்கு. முடிவெட்டாம கிடைச்ச ஒரே தொகை இது. முருகா நல்ல தொழில்ப்பா, ஒரே தலையில மொத்தமா கொடுத்துட்டப்பா. அம்மா மாப்பிள்ள மூடி முழுகிடாதரா. டேய் நீ ஊத்திக்கிற சீக்கிரம் ஊத்து. ஏ மாப்பிள்ள, விஷயம் என்னன்னு இப்ப வச்சு நீ சொல்ல போறியா இல்லையா? சொல்லு சொல்லு சொல்டா. எல்லாரும் கவனமா கேளுங்க, எல்லாரும் கவனமா கேட்கணும். சொல்லி சொன்னதே சொல்லிட்டு இருக்க, சீக்கிரம் சொல்லு. கேளண்ட, நீ கேளுற. சொல்லு. ஒருத்தன் ஆட்டோல ஏறி வந்தான், ஜோன்னு மலை மாப்பிள்ள, பார்த்தா அதுக்கு இடி வேற. திரும்பி பார்த்தா ஆளை காணும், பேக்க விட்டு போயிட்டான். பார்த்தா என்னடா, பேக்ல பாம்பு இருந்ததா? அதை ஓபன் பண்ணி பார்த்தா பார்த்தா மொத்தமும் பணம். அப்படியே எடுத்துட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல பொறுப்பா ஒப்படைச்சிட்டேன். அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? 2000 ரூபாய் பணமும் இந்த சர்டிபிகேட்டும் கொடுத்தாங்க. பாரு பாருடா, இன்னைக்கு சம்பவம் இருக்கு. நீ பாரு மாப்பிள்ள, என்னடா உங்களுக்கு ஒன்னும் இந்த சுப்பு பைய எங்க போனா? பணத்தை வாங்கினதுக்கு அப்புறம் ஆளையே காணுமே. மீச பெட்ட வரன்னா எங்க போயிருப்பான்? டேய் அந்த சுப்பு எங்கடா போனா? ஐயா, உங்கள்ட்ட பணத்தை வாங்கி ஊரெல்லாம் கொடுத்துட்டு ஊரை விட்டே ஓடி போயிட்டான். நிஜமாவா? அவன் எங்க போனா என்ன? கடை நம்ம பேர்ல தானே இருக்கு, பணத்துக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா மீசை எப்போ அவன் தானே சரி பண்ணுவான், அதான் யோசிக்கிறேன். ஐயா இது ஒரு பெரிய விஷயம் ஐயா, இதுக்கு போய் டென்ஷன் ஆகுதிய. உங்கள்ட்ட வேலைக்கு சேர்றதுக்கு முன்னாடியே நான் பாப்பர் சாப்பிட தானே வச்சிருந்தேன். 5 நிமிஷம் இருங்க, வந்துருந்தேன். கடையை மூடன அதை விடுங்க. கொஞ்சம் பொறுக்கையா, கொஞ்சம் பொறுங்க. அவ்வளவுதான், அவ்வளவுதான், அவ்வளவுதான். இந்த மீசதான் உங்களுக்கு கம்பீரம் என்ன? என்ன சொல்லணும்? வாடா வந்து சரி பண்ணு. ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி இருக்கணும். ஒரு பக்கம் மீச எடுத்தாங்க, இப்படி அடிச்சாரு. இன்னொரு பக்கம் எடுத்தா அதுக்கு அடிப்பாரு. இதையாவது பார்த்து பண்றேன். சரிங்கய்யா, சரிங்கய்யா, சரிங்கய்யா.
இப்ப நல்ல சத்யராஜ் மாதிரியே இருக்கு. இனி இந்த பக்கம் வந்த கொன்றுவ.